Okay, student, let's continue the lesson. Another important topic of the lesson, tax evasion penalties. வரி ஏய்ப்புனால என்னென்னலாம் தண்டனைகள்லாம் பெறுறாங்க. இன் கேஸ் யூ ஆர் ஒன் ஆஃப் த டேக்ஸ் எவிஷன், நீ ஒருவேளை வந்து வரி ஏய்ப்பில் ஈடுபட்டால் உங்களுக்கு என்னென்ன தண்டனைகள்லாம் கிடைக்கின்றதை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. நியர்லி 4 லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ப்ரீவியஸ் டாப்பிக்கில் என்ன பார்த்தோம், டேக்ஸேஷனாக டேக்ஸ் எவிஷனாக நான் பார்த்தோம், வரி ஏய்ப்புனா நான் பார்த்தோம். வரி ஏய்ப்புக்கான காரணங்கள், காசஸ் ஆஃப் த டேக்ஸ் எவிஷன் பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு 5 லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. அதனால் என்னென்ன ரீசன் ஏற்படுது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுது, எக்கனாமிக் பாலிசிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியலன்றதை பற்றி நம்ம பார்த்தோம். சரி, இப்போ டேக்ஸ் எவிஷன் பெனால்ட்டிஸ், வரி ஏய்ப்புனால என்னென்ன பெனால்ட்டிஸ் வழங்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ பர்சன் வில்ஃபுல்லி கமிட் தட் ஆக்ட் ஆஃப் டேக்ஸ் எவிஷன், ஒரு மனிதன் ஒரு அதாவது ஒரு பர்சன் ஏதாவது ஒரு பர்சன் வந்து அதாவது வேண்டுமெனே இந்த வரி ஏய்ப்பில் ஈடுபட்டால், அதாவது நம்ம சொன்ன வரியை பே பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும், இருந்தாலும் அதை நான் வேணுமே வரி கட்ட மாட்டேன் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு வேணும்னே ஈடுபட்டால், இந்த பர்சன் வில்ஃபுல்லி கமிட் த ஆக்ட் ஆஃப் த டேக்ஸ் எவிஷன், வேண்டுமென்றே ஒரு பர்சன் ஈடுபட்டால், ஹீ மே ஃபேஸ் ஃபீன்லி சார்ஜஸ், அவன் என்ன பண்ணலாம், குற்றத்துக்கு ஆளாகி அவங்கள்ட்ட இருந்த சார்ஜை நம்ம கலெக்ட் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட்டு 1. அப்போ டேக்ஸ் எவிஷனில் ஈடுபட்டால் வேணும்னே தெரிஞ்சே செஞ்சா, தெரியாத ஓகே மறந்துட்டேன் ஏதோ ஒரு ரீசன் சொல்லலாம் பரவாயில்ல, வேண்டுமெனே அதுமாரி செஞ்சால் அந்த அந்த வரி ஏய்ப்பு பண்ணிட்டான்றது ஒரே காரணத்தை கட்டி அவன் என்ன பண்ணலாம், சார்ஜஸ் நம்ம அவன் மேலே குற்றம் சுமத்தி நம்ம அவங்கள்ட்ட சார்ஜஸை கலெக்ட் பண்ணலாம். த டேக்ஸ் எவிஷன் பெனால்ட்டிஸ் இன்க்ளூட்ஸ் இம்ப்ரைஸ்மெண்ட் ஆஃப் அப் டு 5 இயர்ஸ், ஒருவேளை நம்ம வரி ஏய்ப்பில் ஈடுபட்டால் அந்த ஒரு மனிதன் வரி ஏய்ப்பில் ஈடுபடுறான் அவனுக்கு 5 ஆண்டு வரை சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹவு மெனி இயர்ஸ் கேட்பாங்க சம்டைம்ஸ் இன்டர்வியூ ஒன்று மேலே கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணணும், ஹவு மெனி இயர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா 5 இயர்ஸ். ஒருவேளை இந்த பர்சன் இ வில்ஃபுல்லி கமிட் ஆக்ட் ஆஃப் த டேக்ஸ் எவிஷன்னா ஹவு மெனி இயர்ஸ் டு சென்ட் டு த ப்ரைஸ்ன்னு கேட்டாங்கன்னா 5 இயர்ஸ். அப்போ ஒரு ஆள் வந்து வரி ஏய்ப்பில் ஈடுபட்டால் 5 ஆண்டுகள் அது சிறை தண்டனை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அண்டு ஹை அமௌண்ட் ஆஃப் ஃபைன், அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன பண்ணோம், அதிகப்படியான தொகையை வந்து நஷ்டீடாக கொடுக்கணும், ஃபைன் அதை நஷ்டீடாக வழங்க வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு 1. அப்போ ஒரு மனுஷன் வந்து வரி ஏய்ப்பு பண்ணனா என்னன்னா, ஃபஸ்ட்டு அவனுக்கு குற்றம் தாட்டப்பட்டு அவன் என்ன பண்ணலாம், 5 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் ஹை அமௌண்ட் நிறைய அமௌண்ட் அவங்ககிட்ட வந்து கலெக்ட் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட்டு 1. செகண்ட் 1 பார்த்தீங்கன்னா, த டிபெண்டன்ட் மே ஆல்சோ பி ஆர்டர் டு பே காஸ்ட் ஆஃப் த ப்ரெசிக்ஷன், அதனால் என்ன பண்ண இப்போ ஏமாத்துறான் இல்லையா, அவங்களோட என்னன்னு சொல்லி இன்னும் என்ன பண்ணலாம், நிறைய பணத்தை கலெக்ட் பண்ணலாம். எப்படின்னா அவன் மேலே குற்றம் சாண்டிக்கலாம், அந்த குற்றத்தை அந்த வழக்குக்கான காசை கேட்டு, இந்த வழக்கு இவன் மேலே இந்த கேஸ் இருக்குது, அந்த கேஸுக்கு நான் அமௌண்ட்டை ஃபுல்லாக அவங்ககிட்டே வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிட்டு 5 இயர்ஸ் வச்செல்லாம் அமௌண்ட் வாங்கலாம்னு சொன்னேன் இல்லையா, இந்த பிரதிவாதி என்ன பண்ணலான்னு கேட்டினா அவன் மேலே இன்னொரு ஆர்டரும் பண்ணலாம், இதுமாரி வந்து இந்த வழக்குக்கான இந்த வழக்கு சம்மந்தமான எல்லா செலவினங்களையும் அவங்ககிட்டேருந்தே கேட்டு வாங்கிக்கலாம். இது வந்து செகண்டு பெனால்ட்டிஸ். அண்ட் தேர்ட் பெனால்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா, அதர் டேக்ஸ் எவிஷன் பெனால்ட்டி இன்க்ளூட்ஸ் அப்படின்னு வேறு என்ன பெனால்ட்டிஸ்னா, கம்யூனிட்டி சர்வீஸ் என்ன, அது எப்படின்னா ப்ரொபேஷன் அண்ட் ரீசிஷன் டிபெண்டிங் ஆன் த சர்க்கம்டன்ஸ் இன் திஸ் கேஸ், ப்ரொபேஷனா இந்த கேஸுக்கான தகுதி அவன் இருந்தவொடனே அவன் என்ன பண்ணா, இழப்பீடு தொகையை வாங்கி அந்த கேஸுக்கான இழப்பீடு தொகையை அந்த நேரத்தில் எவ்வளோ தேவைப்படுது, இப்போ அந்த கேஸ் எடுத்துக்கு அந்த நேரத்தில் இப்போ ஒரு 1 லேக் வேணுமா இல்லை 2 லேக் வேணுமா, அதை பொறுத்து அவங்ககிட்ட என்ன பண்ணலாம் அந்த காசை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது அதர் பெனால்ட்டி மெத்தடு. ஃபஸ்ட்டு மெத்தடு ஜெயிலில் போட்டுடலாம், செகண்ட் வந்துன்னா அந்த செலவினங்களை ஏற்றுக்கணும், அந்த 3வது வந்துன்னா அந்த நேரத்தில் எவ்வளோ செலவு இருக்குதோ அதை இவன் ஏற்றுக்கணும், அந்த கேஸுக்கான தகுதிக்கான செலவில் இவனை ஏற்றுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் எவிஷன் பெனால்ட்டி கேன் பி ஹார்ட், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வரி ஏய்ப்பு வந்து கடுமையாக இருக்கும், தண்டனைகள் கொடுப்பாங்க, அமௌண்ட்டு ஹையாக இருக்கும், சம அதனால் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எவிஷன் பெனால்ட்டி கேன் பி ஹார்ஷ், ரொம்ப கடுமையாக இருக்கும். டிபெண்டிங் ஆன் த சிவியரிட்டி ஆஃப் த க்ரைம், அந்த க்ரைமினுடைய அதனுடைய அந்த இந்த பிரச்சனையுடைய நேரத்தை பொறுத்து அதனுடைய தன்மையை பொறுத்து சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதனுடைய தண்டனைகள் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ஹார்ஷாக இருக்கும், சில நேரத்தில் கம்மியாக ஏற்பே வரி ஏற்பா விட்டுடுவாங்க, அதிகமாக ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில வந்து பணத்தெல்லாம் வாங்கிட்டு லோன்லாம் வாங்கிட்டு என்ன வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிடுறான் இல்லையா, அப்போலாம் என்ன பண்ணாங்களோ அவங்க மேலே ரொம்ப கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, டேக்ஸ் எவிஷன்
பெனால்ட்டி கேன் பி ஹார்ஷ். அது எதை பொறுத்து இருக்குது? டிபெண்டிங் ஆன் த சிவியர் சிவியரிட்டி ஆஃப் த க்ரைம், க்ரைமினுடைய தண்டனை அளவு பொறுத்து, அதனுடைய தன்மையை பொறுத்து மாறுபடக்கூடியதாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா டேக்ஸ் ரிவிஷன் பெனால்ட்டி பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்த டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அண்ட் அதர் பேமெண்ட். டேக்ஸ்னால் என்ன, பேமெண்ட்னால் என்ன, அது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாட் யூ மீன் பை டேக்ஸ் அண்ட் வாட் யூ மீன் பை பேமெண்ட், அது ரெண்டு டிஃப்ரென்ஸ் நம்ம தெரியணும். டேக்ஸஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா டேக்ஸஸ் ஆர் கம்பல்சரி பேமெண்ட் டு த கவர்மெண்ட் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த டைரக்ட் ரிட்டர்ன் பெனிஃபிட் ஆஃப் த டேக்ஸ் பேயர். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா வரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்பல்சரி பேமெண்ட், கட்டாயமாக கொடுத்தாங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான் டேக்ஸ். எந்த வித எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது, எந்த வித எதிர்பார்ப்பு இல்லாமல், எந்த வித நன்மைகள் எதிர்பார்க்காம சார் நீங்கள் பே பண்ணக்கூடியது தான் அது டேக்ஸ். அப்போ உங்களுக்கு தெரியும் டேக்ஸ்னால கம்பல்சரி பேமெண்ட் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கம்பல்சரியாக கட்டணும், எந்தவித பலன்களை எதிர்பாராமல், எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யக்கூடியதான் டேக்ஸ். பட் பேமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா வாட் யூ மீன் பை பேமெண்ட், பேமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா பேமெண்ட் இன்க்ளூட்ஸ் இன்கம் ரிசீவ்டு ஃப்ரம் ப்ரொடக்ஷன். அதாவது பேமெண்ட் வந்து எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா உற்பத்தி செய்கிறாங்க இல்லையா, அதில் வரக்கூடிய வருமானத்தை தான் என்ன சொல்கிறாங்க பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு சப்ளை ஆஃப் குட்ஸ், உற்பத்தியில் வரக்கூடிய வருமானத்தையும் பொருளுடைய சப்ளை செய்கிறாங்க இல்லையா அதில் கூட வரும் வருமானத்தையும் சர்வீஸையும் சேர்ந்தது தான் பேமெண்ட்ஸ் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. பப்ளிக் என்டர்பிரைசஸ், பொது நிறுவனங்கள்லேருந்து வரக்கூடியது, குட்ஸ் அண்ட் சர்வீஸ்லேருந்து வரக்கூடியது, ரெவன்யூ ஃப்ரம் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் இப்படிலேருந்து வரக்கூடியது எல்லாமே என்னது பேமெண்ட் தான். அப்போ பேமெண்ட்டுக்கு டேக்ஸுக்கு உங்களுக்கு நல்லா தானே, டேக்ஸ் வந்து கம்பல்சரி ஆக்டிவிட்டி. இது என்னென்னா நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் இருந்தும் கவர்மெண்ட்டுடைய ஆக்டிவிட்டிஸும் சரி இல்லை பப்ளிக் என்டர்பிரைஸ் அதில் கூடிய வருமானத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் ஃப்ரம் நான் டேக்ஸ் சோர்ஸஸ், இது வந்து நான் டேக்ஸ் சோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. பேமெண்ட்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் டேக்ஸ் சோர்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பேமெண்ட். அதர் தென் டேக்ஸ் நோன் இன்கம் இஸ் நோன் அஸ் அ பேமெண்ட். மற்ற டேக்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த நான் டேக்ஸ் சோர்ஸ் மெத்தட் தான் என்ன சொல்கிறாங்க பேமெண்ட்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ மீன் பை டேக்ஸ். டேக்ஸ் என்னது கம்பல்சரி பேமெண்ட் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் த பெனிஃபிட் ஆர் எனி ரிப்பீட் ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாமல் பண்ணக்கூடியது டேக்ஸ். பட் பேமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம உற்பத்தி செய்யக்கூடிய இல்லை பப்ளிக் என்டர்பெடக்கூடிய வருவாய் செலவுலேருந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள் இன்கம்மை தான் நம்ம என்ன சொல்கிறாங்க பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். சம் ஆஃப் த பேமெண்ட் உங்களுக்கு தெரியும், எக்ஸாம்பிள் ஃபார் பேமெண்ட்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஆன்சர் பண்ணணும். வாட் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பேமெண்ட், பேமெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வாங்குறாங்க இல்லையா அது ஒரு வகையான பேமெண்ட் தான். ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறது ஃபைன், இப்போ ஏதாவது இப்போ மேட் எனி மிஸ்டேக் தே ஆர் ஆஸ்கிங் ஃபைன், அதில் தவறு பண்ணிவிட்டு அது கேட்கக்கூடியது ஃபைன், அதுவும் ஒன்று. பெனால்ட்டிஸ் உங்களுக்கு கேட்குற பெனால்ட்டிஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், அது ஒரு ஒன் ஆஃப் த பேமெண்ட்டு. அண்டு ஃபோர்ஃபிரிட்டர்ஸ்ன்னு என்னென்னு கேட்டால் பறிமுதல், சில பொருட்களை பறிமுதல் செய்கிறாங்க இல்லையா அதுவும் ஒரு வகையான பேமெண்ட்டு தான். ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் த பேமெண்ட். ஸோ பேமெண்ட்டுன்னு என்னென்னு நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னா டேக்ஸுக்கும் பேமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேக்ஸ் அண்டு பேமெண்ட். டேக்ஸுக்கும் பேமெண்ட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குதா நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் டாப்பிக்கு. ஸோ இது கூட நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம், பேமெண்ட்னா என்னென்னு பார்த்தோம், அண்ட் டேக்ஸ்னா என்னென்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள் பர் பேமெண்ட்டுக்கு பார்த்தோம் ஃபீஸு ஃபைனு பெனால்ட்டிஸ் அண்ட் ஃபோர் டெஸ்ட் ஃபோர் டெஸ்ட் என்ன சொன்னேன் பறிமுதல், சில பொருட்கள் வந்து கவர்மெண்ட் பறிமுதல் பண்ணுறாங்க, நீங்கள் ரெகுலராக அதை ஒழுங்காக பே பண்ணாலும் உங்களுடைய பொருட்களை எல்லாம் எடுத்து முடுவாங்க இல்லையா அதுதான் என்ன சொல்லுவாங்க பறிமுதல் சொல்லுவாங்க. அந்த பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களும் சரி ஃபீஸு ஃபைன் எல்லாமே எதில் வருது பேமெண்டில் வருது. ஸோ அப்போ இதுதான் என்னது பேமெண்ட்டுக்கும் டேக்ஸுக்கு உண்டான டெஃபினேஷன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னங்கன்னா டேக்ஸுக்கும் பேமெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசங்கள், வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேக்ஸ் அண்டு பேமெண்ட், பேமெண்ட்டுக்கும் டேக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். த ஃபஸ்ட் ஒன் அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, ஏர் வந்து ஒரு ஃபைல் லிஸ்ட்அவுட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன் டேக்ஸ் என்னென்னா உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ஆல்ரெடி ஐ செட் அகைன் ரிமெம்பர் டேக்ஸ் இஸ் அ கம்பல்சரி டு த கவர்மெண்ட் வித்தவுட் கெட்டிங் எனி டைரக்ட் பெனிஃபிட். நான் சொல்லியிருப்பேன் ஏற்கனவே சொன்ன அதே பாயிண்ட் தான், டேக்ஸ்ன்றனா கம்பல்சரி டு த கவர்மெண்ட், அரசாங்கத்துக்கு கட்டாயமாக செலுத்தக்கூடிய ஒரு வரி தான் வரின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு வித்தவுட் எனி டைரக்ட் பெனிஃபிட் எந்த நேரடியான நன்மைகள் கிடைக்காம
வரி செலுத்துகிறாங்க இல்லையா, அதுதான் டேக்ஸ். பட் பேமெண்ட் என்னென்னு கேட்டால், பிஎஸ்சி இஸ் த பேமெண்ட் ஃபார் கெட்டிங் எனி சர்வீஸ், எந்த ஒரு சர்வீஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமௌண்ட், அதாவது ஃபீஸ், அதை தான் என்ன சொல்கிறாங்க, பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சர்வீஸாக இருந்தாலும், ஈவன் என் டீச்சராக இருந்தாலும் ஒரு சர்வீஸ் தான், பேங்க் மேனேஜர் சர்வீஸ் தான், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்கூலில் இருக்குது இல்லையா, ஒன் ஆஃப் த சர்வீஸ் ஸ்கூல் வந்து அதை ப்ரொவைட் த எஜுகேஷன் டு த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க வந்து அந்த சர்வீஸ் பண்ணுறாங்க, அந்த சர்வீஸ்க்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதே கலெக்டிங் ஃபீஸ், அந்த ஃபீஸ் தான் என்ன சொல்கிறாங்க, பேமெண்ட் நீங்கள் சொல்லப்படுகிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் டிஃபரன்சஸ். இதுதான் டைரெக்டாக எந்த வித கம்பல்சரி பண்ணணும் அதில் அப்படிலாம் இல்லை. செகண்ட் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த டேக்ஸ் அண்ட் பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இட் த எலமெண்ட் ஆஃப் த ரெவன்யூ ஜென்ரல் பர்பஸ் ஆஃப் த ஸ்டேட் ஃப்ரீ டாமினேண்ட் லிவி பிகம் எ டேக்ஸ். அதாவது இஃப் த எலமெண்ட் ஆஃப் த ரெவன்யூ, அதை வருவாயில் வரக்கூடிய எந்த ஒரு பகுதியும், ஜென்ரல் பர்பஸ் ஆஃப் த ஸ்டேட், அவங்க என்ன பண்ணாங்க, வருவாயில் வரக்கூடிய எந்த பகுதியும் அவங்க என்ன பண்ணாங்க, மாநில வளர்ச்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்காக என்ன பண்ணுவாங்க, தே ஆர் இம்போஸ்டு சில வரிகளை விதிப்பாங்க அரசாங்கம். அது அந்த வருவாய்க்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு வருவாய் வேணும், அப்போ எப்படி பண்ணணும், டேக்ஸ் இம்போஸ் பண்ணுவாங்க, அதுதான் டேக்ஸ். பட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, While the fees is payment for specific benefit, privileges or the special to primary purpose regulation and public interest. ஆனால் பேமெண்ட்ன்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷல் பெனிஃபிட் ப்ரிவிலேஜஸ், சில சலுகைகளை கொடுக்குறாங்க. இப்போ ஸ்கூலில் கலெக்ட் பண்ணுறாங்க ஃபீஸு, எதுக்காக கலெக்ட் பண்ணுறாங்க, பசங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க, கட்டட வசதி இல்லை, புக்கு, ட்ரிங்கிங் வாட்டர், அந்த நிறைய அப்படி கொடுக்குறாங்க இல்லையா, இந்த பர்பஸுக்காக செய்யக்கூடியது தான் பேமெண்ட். இப்போ டேக்ஸில் பார்த்தீங்கன்னா, மக்களுடைய நன்மைக்காக, ஜென்ரல் வருவாய் வந்த வருவாய் மக்களுடைய நன்மைக்காக வரி விதிக்கிறாங்க. இங்கே அப்படி இல்லை, உங்களுடைய ப்ரிவிலேஜ் சலுகைகளுக்காக சில மெத்தட் இன்ட்ரொடியூஸ் பண்ணி ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் தான் பேமெண்ட். தேர்டு பார்த்தீங்கன்னா, தேர்ட் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் இஸ் எ கம்பல்சரி பேமெண்ட். டேக்ஸ் எப்படிப்பட்ட பேமெண்ட்டு, கம்பல்சரியான ஒரு பேமெண்ட். ஆல்ரெடி ஏற்கனவே பிகினிங்கில் பார்த்தா அதே பாயிண்ட்னா, கட்டாயமாக அதை பே பண்ணி தான், ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஆஃப் இந்திய சிட்டிசன் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணி ஆகணும், கம்பல்சரி பே பண்ணி ஆகணும். நான் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லவே முடியாது, ஏன்னா யூஆர் ஏ ஒன் ஆஃப் த சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்தியாவில் பிறந்த எல்லாருக்கும் இது கம்பல்சரியான ஒரு ஆக்டிவிட்டி. அதனால தான் அது என்ன சொல்கிறாங்க, டேக்ஸ் இஸ் அ கம்பல்சரி பேமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃபீஸ் இஸ் அ வாலண்டரி பேமெண்ட். ஃபீஸ் எப்படி நம்ம கட்டினாலும் கட்டலாம், கட்டல அப்படின்னு அது விருப்பப்படி செய்யறது, ஃபீஸ் இது கம்பல்சரி பண்ண முடியாது, நீ ஃபீஸ் தான் கட்டி ஆகணும் அப்படின்னா சொல்ல முடியாது. அதனால் என்ன சொல்கிறாங்க, ஃபீஸ் இஸ் அ வாலண்டரி பேமெண்ட் அப்படி, இது கம்பல்சரி பேமெண்ட், அது வாலண்டரி பேமெண்ட். அது ஃபோர்த் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இஃப் த டேக்ஸ் இஸ் இம்போஸ்ட் ஆன் எ பர்சன், ஒருவேளை ஒரு பர்டிகுலர் பர்சன் மேலே வரியை விதிக்கிறேன்னு வச்சுக்க, ஹேஸ் டு பே இட், நம்ம கம்பல்சரி என்ன பண்ணோம், பே பண்ணி தான் ஆகணும், அதர்வைஸ் ஹேஸ் டு பி பெனலைஸ், என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை அவன் கட்டாம இருந்தானே அவனுக்கு பெனால்ட்டி கட்டுருவாங்க. அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதன் மேலேயோ இல்லை ஒரு குரூப்புக்கு மேலேயோ இல்லை ஒரு ட்ரஸ்ட்டு மேலேயோ என்ன பண்ணுங்க, கவர்மெண்ட் அனைத்து இம்போஸ் பண்ணுது டேக்ஸ் பே கட்டணும்னு சொல்லி சொன்னால், அவங்க என்ன பண்ண கம்பல்சரி, அவங்க என்ன பண்ணால் பே பண்ணி தான் ஆகணும். அது இல்லை பே பண்ண மாட்டேன் ரெஃப்யூஸ் பண்ணால், உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, பெனால்ட்டி போட்டு அவங்கள்ட்ட வந்து வாங்கிடுவாங்க. இது போகிறது இதில் பார்த்தீங்கன்னா, அதர் ஹேண்ட் ஃபீஸ் இஸ் நாட் பே ஃபார், ஃபீஸ் அதுமாரிலாம் பே பண்ண முடியாது. இப்போ பர்சன் டூ நாட் வாண்ட் டு கெட் சர்வீஸ், ஒருவேளை அவன் இப்போ ஸ்கூலுக்கு வராது, இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா டைம் இருக்குது, அவன் ஸ்கூலுக்கே வரலாம், அவனுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொன்னால் எப்படி வருவான். அப்போ அந்த பேமெண்ட் என்னென்னு கேட்டால், கட்டாயப்படுத்தி செய்ய முடியாது, அவனுடைய சர்வீஸையும் சரி எதுவுமே சரி அவனால் கட்டாயப்படுத்த முடியாது, அவனுடைய சூழ்நிலைகளை பொறுத்து இருக்கிறது. ஆனால் இது இப்போ டேக்ஸ் அப்படி இல்லை, கம்பல்சரி ஒரு மேலே பே சொல்லிட்டாங்கன்னா செஞ்சு தான் ஆகணும், இதுதான் அதனுடைய இது. இன் திஸ் கேஸ் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டேக்ஸ் அண்டு பேமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, இன் திஸ் கேஸ் டேக்ஸ் பேயர் டஸ் நாட் எக்ஸ்பெக்ட் எனி டைரக்ட் பெனிஃபிட், இதில் வரி செலுத்துகிறவங்களுக்கு எந்த வித ஒரு நன்மையும் கிடைக்காது. இதில் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா, ஏன் வரி கட்டணும் எதாவது நன்மையுமே சொல்லி இப்போ பிகினிங்லேயே சொன்னது தான், வரி கட்டுறதுனால எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது, அதனால் இதில் எந்த வித நன்மையும் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்கம் டேக்ஸ் வரி கட்டுற உனக்கு எதாவது பெனிஃபிட் இருக்கா, எந்த பெனிஃபிட் இருக்காது. கிஃப்ட் பாக்ஸ் அண்ட் வெல்த் டேக்ஸ் வேட் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேக்ஸ், வி ஆர் பேயிங் மெனி டேக்ஸ், அப்போ எந்த டேக்ஸுமே நம்மளுக்கு என்ன கிடைக்காது, எந்த ஒரு பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கிடைக்காது. அதில் இங்கே பார்த்தீங்கன்னா, பேமெண்ட்டில் ஃபீஸ் பேயர் கேன் கெட் டைரக்ட் பெனிஃபிட் ஃபார் பேயிங் ஃபீஸ், ஆனால் இங்கே பாரு ஃபீஸ் பேருக்கு பெனிஃபிட் கிடைக்குது, ஏன்னு கேட்டால் அவன் ஸ்கூலில் அமௌண்ட் பே பண்ணுறான், ஃபீஸ் கட்டுறான், அவனுக்கு என்ன கிடைக்குது, ஸ்கூலில் என்னென்ன புக்கு கிடைக்குது, அவங்க என்ன கிளாஸ் படிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய லாபங்கள்லாம் கிடைக்குது. ஸோ அப்போ ஃபீஸ் பேயர் கேன் கெட் டைரக்ட் பெனிஃபிட், நேரடியான நன்மைகளே கிடைக்கிறதுக்கு
வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. ஆனால் அங்கே அதுமாரி இல்லை. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் பீஸ். இப்போ வந்து ஒரு மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் உனக்கு அக்ரிமெண்ட் கிடைக்கும், உத்தரவாதம் கிடைக்குது. டிரைவிங் லைசன்ஸ் கிடைக்குன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குது, அவன் டேரெக்டாக ஒன்று பெனிஃபிட் கிடைக்குது. கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பீஸ் பண்ணுறனா அதுக்கு உனக்கு லாபம் கிடைக்குது. ஸோ இதுதான் டைரக்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டேக்ஸ் அண்ட் பேமெண்ட்டு.